வணக்கம். இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இழப்புகளை சந்தித்து கொண்டு மன வருத்தத்தோடு மன அழுத்தத்தோடு தான் எல்லாருமே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அதே சமயம் சில பேர் தன்னுடைய நெருங்கிய உறவுகளை இழந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து மன வருத்தத்துலேயும் மன அழுத்தத்துலேயும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் பொருளாதார ரீதியாக ஒரு சிலர் யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயம் நிரந்தர வருமானம் இருப்பவர்களும் சேமிப்பு பழக்கத்தை வைத்து கொண்டு சேமித்து வைத்தவர்களும் இதிலிருந்து இந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கடந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கால சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இயற்கையை திரும்ப தேடி போகணும் அப்படிங்கிற பாடம், ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் பெற்றோர்களோடையோ இல்லை குழந்தைங்களோடையோ நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற பாடமாக இருக்கலாம், ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கற்பித்திருக்கலாம், உறவுகளின் அருமையை இந்த காலகட்டம் நமக்கு ஒரு பாடமாக கற்பித்து கொடுத்துருக்கலாம், இன்னும் எவ்வளவோ நிஜமான துணை நமக்கு துணை நிற்பவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. அதே மாதிரி நிஜ தலைவர்கள் நம்மளை நம்ம வந்து வழிநடத்தி செல்கின்ற தலைவர்கள் யார், இல்லை நம்மளை வழிநடத்தக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத சில விஷயங்கள் வந்து சில பாடங்கள் இந்த வாழ்க்கை சூழல் இப்பொழுது இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு இந்த சூழல் கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஸோ ஆனால் நம்ம இந்த சூழலை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம எப்படி எடுத்துக்கிட்டால் அடுத்த இப்போது நடந்தது நடந்து போச்சு, அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தானே பார்க்கணும். ஸோ இது நடந்துகிட்ருக்கு, இது போய்கிட்டே இருக்குது, பட் எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்காலம். ஏன்னா இன்றைக்கு இரவு முடிய போகிறது, நாளை விடியல் நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த விடியல் எத்தனை பேருக்கு அப்படிங்கிறதுல தான் க்வெஸ்சன் மார்க்கே தவிர, விடியல் என்பது நிச்சயம் உண்டு. அதில் எத்தனை பேர் நம்ம கண் விழித்து அந்த விடியலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, பட் ஆனால் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி டுடே. ஸோ இன்னைக்கு நாளைக்கு உண்டான வேலைகளை நாளைக்கு நம்ம இருக்க வேண்டிய சூழலுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் நம்மளை என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்மளுடைய எதிர்காலத்திற்காக அப்படின்னா, நிச்சயம் ரீபில்டு, நம்ம ரீபில்ட் பண்ணிக்கணும் நம்மளை. ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை ரீபில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லோருமே ரொம்ப அவசரமாக வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்தோம். அந்த ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு திடீர்னு பாதையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியான காலகட்டம் தான் இது. ஸோ நம்மளுடைய ஸ்பீடை குறைச்சிட்டு அடுத்து அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போகும் பொழுது அந்த ஸ்லோவாக நம்ம வண்டி ஓட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சூழலில். ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற நம்ம வந்து கட்டாயம் முயல வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரீபில்ட் யுவர் மென்டல் ஸ்ட்ரென்த். நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து ரீபில்ட் பண்ணணும். அதே சமயம் இரண்டாவது, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ரீபில்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ஸ்ட்ராங்காக ரீபில்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை ரீபில்ட் பண்ணுறது தியானம் செய்கிறது, ரொம்ப அமைதியாக நம்மளோட தியானிக்கிறது, சில பல நல்ல விஷயங்களை கேட்கறது, புத்தகங்களை படிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்மளுடைய மன வலிமையை கூட்டும். ஸோ அந்த மாதிரி தியானம் அப்படிங்கிறது கவனம் சிதறாமல் ஒரு காரியத்தை செய்கிறது தான் தியானம். புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த கவனம் சிதறாமல் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு தியானம். சமைக்கும் பொழுது கரெக்ட் அந்த உப்பு போடுற அந்த உப்பு போடுவோம் இல்லையா, உப்பு போடுறது கூட ஒரு சிறந்த தியானம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார். உப்பு போடுறது ஒரு தியானமா? ஆமாம், கவனம் சிதறி போய் கொஞ்சம் அதிகமாக போட்டாலோ அந்த குழம்பு வந்து கெட்டு போயிடும். ஸோ கவனம் சிதறாமல் இருப்பதற்கு பெயர் தான் தியானம். ஸோ அந்த மாதிரி தியானம், நம்ம புத்தகம் படிப்பது, மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வது அப்படிங்கிற விஷயங்களில் நாட்டம் இருந்தால் கட்டாயம் நமது மன வலிமையை கூட்டும். கவலைப்படுவதாலேயோ இல்லை துயரப்படுறதுனாலையோ இல்லை கண்ணீர் விடுறதுனாலையோ ஒரு முழமோ கூட்டவோ குறைக்கவோ நம்மளால் முடியாது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அதற்கு கட்டாயம் தேவை. நமக்கு கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு அழக்கூடிய ஒரு சூழல் தேவை. அது மாதிரி இருந்தால் கூட, ஸோ உங்களோட இமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் ஜஸ்ட் பர்ஸ்ட் அவுட் அண்ட் தென் உங்கள் மன வலிமையை நீங்கள் கூட்டிக்கணும். செகண்ட் விஷயம், உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ரீபில்ட் யுவர்
ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதில், அதே மாதிரி நம்ம பாரம்பரியமான உணவுகள் பக்கம் இப்போ தான் நம்மளுடைய கண்கள் எல்லாம் திருப்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழலில், இந்த சூழலில் அது மேலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்மளுடைய உடலில் பாதுகாத்து, ஏன்னா சித்திரம் சாரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நம்ம உடலில் நம்ம பாதுகாக்கணும். உடலுக்கு தேவையான விஷயங்கள், தேவையில்லாததை விட்டுட்டு தேவையான விஷயங்களை வந்து நம்ம உடலுக்கு கொடுத்து நம்மளுடைய ரீபில்ட் யுவர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப், உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள். மேபி உங்கள் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் பந்தங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சொந்தம் பந்தம், யார் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கேன், ஸோ இந்த டைம் கிடச்சிருக்கு எனக்கு, அது ரொம்ப நம்ம வெளியிலலாம் போக வேண்டாம். நம்ம பெற்றோர்களுக்கு உரிய நேரத்தை அவர்களோடு செலவழியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான நேரத்தை செலவழியுங்கள். உங்கள் உடன் பிறந்தோர்கள், உங்கள் குடும்பத்திற்குள்ளே உங்களுடைய நேரங்களை செலவழித்து உங்களுடைய உறவின் பாலத்தை, அந்த உறவுகளை மேம்படுத்தி கொள்ளுங்கள், பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த மூணுமே நீங்கள் பலப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், மேபி உங்களோட கனவுகளை, இல்லை உங்களோட ட்ரீம்ஸ், உங்கள் ட்ரீம்ஸு, இல்லை உங்களோட அச்சீவ், நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல் எதுவாக இருந்தாலும், உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும், அதை அடையணும், நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மூணு விஷயமும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நிச்சயம் ஒரு வெற்றி பாதையில் உங்களால் நடக்க முடியும். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் இந்த காலத்தில் நீங்கள் வந்து ரீபில்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நிச்சயம் இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.